தமிழகத்தில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநர் புவியரசன் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார், தமிழகத்தில் படிப்படியாக மழையினுடைய அளவு குறையும் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நாளை முதல் தமிழகத்தின் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம், தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளையிலிருந்து அந்த மழையினுடைய அளவு குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், இந்த மழையினுடைய அளவு குறையும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? தற்போது தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இன்று மாலை தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் அது நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தற்பொழுது இதன் தாக்கத்தினால் தமிழகத்திற்கு மழை பொழிவு என்பது பெரும்பாலும் இருக்காது என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிதமான மழையும், அதே போல சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கனமழை இருந்த நிலையில் தற்போது அது படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக 4ஆம் தேதி வரை தற்போது எந்த ஒரு மழையினுடைய அளவும் தற்போது மிதமான அளவு என்ற அளவிற்கு தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மழையினுடைய அளவு இனி வரக்கூடிய நாட்களில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 2 நாட்களுக்கு இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டோம். நன்றி வேல்முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு.